ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்லுண்ணாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு திருக்குறளில். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த குடிகாரங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அது என்ன சொல்ல போகுதுன்னா, கழித்தானை காரணம் காட்டல் கீழ் நீர் குளித்தானை தீத்தூறு இயற்று. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப தண்ணீரிச்சு சுற்றிட்டு இருப்பார். அவரை வந்து இப்படியா திருத்தணும்னு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாள் தண்ணியில் நானும் நம்ம ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். அப்போ எதுக்கு தெருவில் பார்த்தா நடந்து வரலாம், உள் மப்பு, நடக்க முடியல, கால் பின்னுது, நடந்து வர்றான், டொம்னு கீழே விழுறான், திரும்பி எந்திரிக்கிறான், ஆய் ரொம்ப ஸ்டெடி அப்படின்ட்டு திரும்பி எந்திரிச்சு நிற்கிறான், கால் நிற்கிது, கால் பின்னது, கீழே விழுறான், எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. குழந்தைகள்லாம் சிரிச்சுட்டு போகுது. அப்போ எனக்கு ஒரு யோசனை, சரி உன்னை எக்ஸாம்பிளாக காமிச்சோம்னா நம்மளால் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள இவ்வாறு தண்ணியை போட்டுட்டு ஒரு நிதானம் இல்லாமல் கீழே விழுந்து புரள்றான், அவனே சிரிக்கிறான், நடக்கிறான், ஒத்தக்கால நிற்கிறான், புத்து கீழே விழுகிறான், குழந்தைகள்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போகுது, இது நல்லாவா இருக்குது, இதெல்லாம் திருத்தினா திருந்திக்கலாம்ல, இவன் திறந்த போகிறனா சொல்லி இவன் குறைக்கட்டுமேனு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னால், மாப்பிள்ள தண்ணி அடிக்க செஞ்சால் தண்ணி அடிக்கணும், ஒரு குவரா ஒரு மூடி குடிச்சுட்டு இருந்தால் ஆட்டம் போகிறான், நல்லா புல்லுக்கு நிற்பேன், இவனெல்லாம் அது இவனெல்லாம் தண்ணி அடிக்கவே தெரியலன்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சேன். நம்ம இதை பார்த்த உடனே இந்த குரல் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, கழித்தானை கழித்தானா தண்ணி அடித்து கழித்தான், அதாவது சந்தோஷமாக தண்ணி அடித்து என்ன சொல்லணும்னே, காரணம் காட்டுதல் உதாரணமாக சொல்கிறது, கீழ் நீர் குளித்தானே, ஒருத்தர் தண்ணிக்குள்ள முங்கி சேர்த்து முங்கிட்டான், கீழ் நீர் குளித்தானே தைத்தூரி ஏற்று, குளித்தானே தீத்தூரி ஏற்று, அதாவது தண்ணிக்குள்ள ஒருத்தர் முங்கணும்னு போய் தீப்பந்தம் முடிச்சு தேடின மாதிரி சொன்னாங்க. அதனால இனிமே எவனையும் தண்ணி அடிக்கிறவனுக்கு உதாரணம் சொல்லி திருத்துறேன்னு சொல்லி அசிங்கப்படாதீங்க. அது குறித்திருக்குள் அழகாக சொல்லியிருக்காரு, கழித்தானை காரணம் காட்டல் கீழ் நீர் குளித்தானை தீத்தூரி ஏற்று. நல்லபடியாக யாருக்கும் அட்வைஸ் பண்ணாமல் நம்ம நிம்மதியாக இருந்திருப்போம்.